சீமாட்டியில் அதை எடுத்து என்னடி பண்ணி கிடக்கிறியா அக்கா தாங்கச்சியா காட்டு கத்தல் கத்தனாலும் ஒரு வார்த்தை கூட சவுண்டு தர மாட்டாள் எம்மா நான் வாரேன்னு சொன்னால் இவள் வாயில் இருக்க முத்து கீழே விழுந்துடும் அந்த மொபைலில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலை அந்த மொபைல் வாங்க இருந்தால் ஆனோம் எப்போ பார்க்குற டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபோன் கூடையே தான் இருக்குது எம் இப்போ உனக்கு என்னமோ பிரச்சனை நான் மொபைல் வச்சுருக்கிற பிரச்சனை இல்லை நான் இருக்கிற பிரச்சனையா ஒன்றும் சொல்லிடப்படாது உடனே மூக்குக்கு மேலே கோவம் எங்கேருந்து தான் வருமோ தெரியல கோவம்லாம் எங்கேருந்து வரும் வாங்கிட்டு இருந்து வந்தது தான்

நம்மளை மட்டும் லிஸ்ட் கணக்கில் போட்டு ஏசுவோம் அவளை ஏதாவது ஏசணும்னு வந்தாச்சுன்னா அந்த வேலையை போய் பாரு இந்த வேலையை பாரு நம்ம அனுப்பிடுறது இதே வேலையா போச்சுமா உனக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்புறம் உன்னையே சரி சரி போ ரெண்டு பொம்பளை பிள்ளையில வச்சு நியாய்க்கிறது பெரும் கஷ்டமா இருக்குமா எப்படியாவது சீக்கிரமா ஒருத்தியாவது கட்டி கொடுத்துடணும் இவட்டெல்லாம் இருந்து காலம் தள்ள முடியாது எக்கோ லட்சுமி எக்கோ எக்கோ இவன் என்ன காலங்காத்தாலே வந்திருக்கா வா ஜெயந்தி வா நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் வா என்ன ஜெயந்தி காலையில வந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் எக்கா எல்லாம் நல்ல விஷயமா தான் அக்கா காலையிலேயே வந்திருக்கேன் பாபா வந்து உட்காரு என்ன விஷயம் சொல்லி கேப்போம் எக்கா எங்க சொந்தத்துல ஒரு நல்ல பையன் இருக்காங்கக்கா அவ வீட்டுல நல்ல பிள்ளை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்ட்டு நேற்று தான் என்கிட்ட வந்து சொன்னாவ சொன்ன உடனே உங்க பிள்ளை ஞாபகம் தாக்கா வந்துச்சுது நம்ம மீன் வேற வளர்ந்தாச்சு நீ அவளுக்கு வேற மாப்பிள்ளை பாக்கணும்லாக்கா அதனாலதான் உங்ககிட்ட காலையிலேயே அந்த பையனை கெட்டி குடிப்பிடலாம்னு தான் கேட்க வந்தேங்கா நல்ல விஷயமா தான் காலையிலே வந்திருக்கா நானும் இன்னைக்கு காலையில இருந்துதான் எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு ஒருத்தையாவது எப்படியாவது கெட்டி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு தோணிட்டு தான் இருந்துச்சு கரெக்டா தான் நீ வந்திருக்கா இருந்தாலும் திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னு கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ தான் பிள்ளைகளே வளர்ந்த மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே கல்யாணம் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அக்கா நீங்கள் என்ன சொல்ல வரையோ உங்கள் மனசு என்னன்னு புரியுதுக்கா பொம்பளை பிள்ளைகளை பற்றி எல்லா அம்மாமாரும் இப்படி தாங்க்கா இருப்பாவ ஆனாலும் காலக்காலத்தில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நல்லது அப்போ தானே நமக்கும் ஒரு கடமை தீரும் அது சரிதான் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவே மாப்பிள்ளை பார்க்கணுமான்னு சொல்லி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நல்ல பையன்கா தள்ளி போடாதே உங்களுக்கு உங்க பிள்ளைய பாக்கிறதுக்கு இப்ப பிறந்த பிள்ளை மாதிரிதான்கா இருக்கும் பாக்க அடுத்த வீட்டுக்குதானக்கா தெரியும் பிள்ளை வளர்ந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதனால கால காலத்துல அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்கா பாப்போமாக்கா சரி ஜெயந்தி நீ இவ்வளவு சொல்ல வேற நீ என்ன சொல்லு தெரியலயும் சொல்ல ஏக்கா பையன் நாகர்கோவில்ல பேங்க் மேனேஜரா இருக்கான்கா கை நிறைய சம்பளம்க்கா ரெண்டு மாடி வீடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நல்ல குடும்பம்க்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா இந்த பையனுக்கு தான் கட்டி கொடுங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க்கா நீங்க பத்தி நல்லா விசாரிச்சுட்டு இந்த பையனை கொடுக்கலாமா குடுக்கண்டாம நீங்க யோசிச்சா போதும் எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல குடும்பம் நீங்களும் விசாரிச்சுக்கிடுங்கக்கா நல்ல முடிவா சொல்லுங்கக்கா சரி சாயங்காலம் சொல்லட்டுமா யம்மா என்னமோ நடக்குது ஏதோ கல்யாணம் பேச்சு பேச்ச அடிபிடுது அது ஒண்ணும் இல்ல தேனு அக்காக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அதான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்து என்னது மீனுக்கு கல்யாணமா ஐயோ ஜாலி யம்மா எனக்கு நிறைய துணியெல்லாம் எல்லாம் எடுத்து தருவாலமா பண்டம் எல்லாம் சுடி தருவாலமா வடனி திங்கிறதுல பேரு முதல்ல அப்பா வரட்டும் அக்கா கிட்டயே நல்ல முடிவா சொல்லுவோம் ஏக்கா லட்சுமி அக்கா என்ன கிழம்பைக்கா நீ ஆராவே நீங்க நல்ல முடிவா சொல்லுங்க ஆ சரி சரி நான் நல்ல முடிவா சொல்றேன் பைட் இமோ எப்பவுமோ கல்யாணம் என்னது கல்யாணம்மா இடி முதல்ல பொண்ணு பார்க்க வரணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் தாம்பி கல்யாணம் நடக்கும் உடனே எல்லாம் கல்யாணம் நடக்காது என்னவோமா பொண்ணு பார்க்க வருவாங்க நிச்சயதார்த்தம் நடக்கும் காலீஸ்வரெல்லாம் பொங்கி போடுவாங்க கல்யாணம் நடக்கும் ஐயோ எம்மோ நம்ம வீடே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் களை கட்டுறது மாதிரி இருக்குமா ஜாலியாக இருக்குமோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க ஐயோ அம்மா எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டாக எல்லாம் எடுத்து தந்துருமோ ஐயோ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலையே ஏதோ அவளி கல்யாணம் என்னை கல்யாணம் மாதிரி அவ்வளோ இதாக இருக்குமா எமோ எம்மோ சீக்கிரமாக பேசி முடியுமோ உள்ள போய் வேலையை பாரு அப்பா வரட்டும் அப்பா வந்ததுக்கு பேசணும் இனி உங்க அக்கா கிட்ட பேசணும் எல்லாம் பேசிதான் முடிவு பண்ண முடியும் சும்மா கட்டிட்டு பா போமோ என்ன என்ன யாச்சுன்னாலும் யாசிக்க எனக்குள்ள காதுக்குள்ளே நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இத கேட்டு நீ சந்தோஷமா இருக்கா உங்க அக்கா என்ன வரது வர போறாலும் தெரியலையா நின்னுங்க அதையும் கேட்டுருவோம் மீனு மீனே எடி அம்மா கூட வா இடி நீ காப்பி குடிச்சாச்சு என்ன என்னது கூப்பிட்டா நான் ஒண்ணும் கூப்பிடல அம்மா தான் கூப்பிட்டாவ ஏமோ இவளுக்கு என்னமோ ஆச்சு பேசும்போது ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கா ஏட்டி மீனு நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட பாத்தியா உனக்கு தான் கல்யாணம்லாம் எல்லாம் ஆக ஐயோ உனே கல்யாணம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஜாலியா இருக்கே என்னது என கல்யாணமா யார்ட்டு சொன்னது ஏன் மக்களே ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு மக்களே பாப்பமா எம்மா அப்போ சும்மா சொல்லலையா சீரியஸாக தான் சொன்னாலாம் எம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமோ எம்மோ மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சுடுவா பிஜி கோர்ஸ்ல ஏதாவது ஒன்று முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியுமோ எம்மோ ஆண்டாமோ இடி உன் பிஜி யூஜி தான் எனக்கு அதெல்லாம் எதுவும் புரியாது சரி பன்னெண்டு படிச்சியே ஏதோ ஒன்று டிகிரி படிக்கன்னு சொன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு ஒன்று சேர்த்து விட்டாச்சு அதுவே இன்னும் மூணு வருஷம் ஓடிப்போச்சு இனி நீ என்னத்தையோ படிக்கணும்னு சொல்றிய அது இன்னும் எத்தனை வருஷம் ஓடுமோ தெரியாது அது வரைக்கும் எல்லாம் பொம்பளை பிள்ளையில வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாது நீங்களும் வளர்ந்தாச்சு நல்ல துணியா எடுத்து போடுங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா முக்கடவுசர போயிட்டு இருக்கீங்க அதுக்காண்டியா நீங்க வளர்ந்தது வளர்ந்தது தானே நான் சம்மந்தம் பார்க்க தான் செய்வேன் எம்மோ எனக்கு என்ன மெச்சூரிட்டியே வரலமோ இப்பவுமே நான் கல்யாணம் பண்ணி வைக்காதமோ வேண்டாமோ நான் இன்னும் கொஞ்சம் படிக்கையுமோ நல்லா படிச்ச பிள்ளையா இருந்தாலே அதுக்கப்புறம் சம்பந்தம்லாம் தானா தேடி வரும்மோ எம்மோ வியாண்டாமோ என்னது செக்யூரிட்டியா அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாது இன்னும் ஒரு சம்மந்தம் வந்து ஜெயந்தியாக்கா சொல்லிட்டு போயிருக்கான்னு இன்னைக்கு அப்பா கிட்ட பேசிட்டு பண்ணணும் அவ்வளவுதான் உங்ககிட்ட எல்லாம் சம்மந்தம் கேட்டுட்டு இருந்தோம்னு சொல்லியே ஒன்றுமே நடக்காது உங்க அப்பாவெல்லாம் கல்யாணம் மேடையில் வச்சு தான் உஞ்சை இட்டி பார்த்தேன் தான் மாப்பிள்ளை இவருமே தெரிஞ்சுது உங்ககிட்ட இவ்வளவு கேட்கலாம் நீங்க இதுவும் பேசுறீ இதுக்கு நாயையும் பேசுறியே எம்மா அக்கா இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா அக்கா நான் சம்மதிக்க வைக்கேம்மா அப்படி சொல்லிட்டு என் தங்கோ அக்கா கிட்ட பேசு எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கேன் நான் போய் பாக்கட்டேன் எம்மோ எம்மோ யாமோ போறா யாண்டாமோ என கல்யாணம் நிலமைக்கு நீ உனக்கு தெரியும் ஐயோ இன்னைக்கு அடிவேரெல்லாம் நாளைக்கே உடனேவா கல்யாணம் எப்படியும் மாப்பிள்ள பார்க்க வருவாவ உனக்கு முதல்ல அந்த ஆளை பிடிக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்னு பிடிக்கணும் ஜாதகம் பார்க்கணும் குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகணும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு பிறகு தான் நிச்சயதார்த்தம் அதுக்கு பிறகு தான் கல்யாணம் இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலைன்னா இன்னொரு மாப்பிள்ளை மாற்றிக்கிட்டே இருப்போம் இப்போ மட்டும் நீ வேண்டான்னு சொன்னிக்க அம்ம வழுக்க டைம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாள் அதனால் மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கன்னா உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அம்மா வேறு மாப்பிள்ளை பார்ப்பாங்களா இல்லைன்னு வச்சிக்கேன் அடாவடியாக இருந்தேன் யாரையாவது ஒருத்தருக்கு அம்மைக்கு பிடிச்ச பையனுக்கு உன்னையே பிடிச்சி கட்டி வச்சிருவா பார்த்துக்க ஆமாட்டி தேனி நீ சொல்றதும் கரெக்டு தான் சரி பார்த்துக்கிடுவோம் இதெல்லாம் என்ன இருக்குது அதனாலும் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது சரி சரி கவலைப்படாத நான் இருக்கம்ல ஆமா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை வேணாம்னு சொல்லி அம்மா கிட்ட அந்த மாதிரியே சொல்லி நான் தேட சொல்லேன் எப்படிப்பட்ட மாப்பிள்ளையா நான் தான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேனே சொல்லு மீனு கேப்போம் அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கான் புள்ள அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கான் புள்ள ஐயனா அதத்தான் போல ரொம்ப பெரிய மீசையும் வேணா അമ്പി പയ്യളെ പോലെ അട കമ്പി മീസയും വേണം രൊമ്പ പഠിച്ചവേ വേണം സ്കൂൾ ബെഞ്ച് തേച്ചവേ വേണം കാതു സൂട്ടി നേർവ വലിയ സെല്ലിൽ പേസി കിഞ്ചണം മാരി ജാന തരഗം കൂടെ ചാർജർ റോഡ് ரொம்ப பயமாக இருக்குது வயிற்று கலக்குதுன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ லிஸ்ட் போட்டு அடிக்கிக்கிட்டே இருக்க இல்ல திடீர்னு கல்யாணம்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயமாகிட்டே மற்றபடி என் லிஸ்ட் இன்னும் முடியல கேளு சரி சரி கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து கதை விட்டோன்னு வச்சிக்கேன் அம்மா காதல மட்டும் விழுந்துச்சு விளக்கு மாறும் முறியும் முறையும் இன்னைக்கு அடி உள்ளோம் வெளியே போய் பேசுவோம் வா எப்படியும் தோப்பி விட்டு வந்துட்டோம் இங்கே யாரும் வர மாட்டாங்க உன் லிஸ்ட்டை அடிக்கி கேட்போம் கேளு சொல்றேன் அந்த கட்ட விதவிதமா இருக்கு நம்ம லிஸ்ட்க்கே மாதிரி போசைய மாத்திட்டே இருக்கணும் வெயிட் பண்ணி கேளு சரி சரி சொல்லு சின்ன வயசு फोटो பாத்து என்ன எனக்கு வந்த காதல் கடிதம் சேர்ந்து படிச்சு கிளிக்கணும் சந்தேக பார்வை அவ பார்க்க கூடாது நான் சந்தேகமா பார்த்தா அவ மரள கூடாது என்ன பாராட்ட வேணா என்ன சீராட்ட வேணா ஒரு பார்வை அது போதும் எப்போதும் அடுத்து நான் பாடுறேன் பாரு அக்கா கீத்தமா பிள்ளை எங்க இருக்கான் பையன் புள்ள அக்கா கேத்தமா பெல்ல எங்க இருக்கா பயபுள்ள இத்தேனு இந்த குவாலிட்டிஸ்ல மாப்பிள்ள பார்க்கணும் அம்மா எப்படி பாப்பாளோ தெரியலையே அத நினைச்சாத்தான் பயமா இருக்கு இடி அக்கா வரவன பாரு உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு குவாலிட்டிஸ்க்கு அவன் செட் ஆவானான்னு பாரு பிடிச்சிருந்தா ஓகே இல்லைன்னா வேற மாப்பிள்ள பார்ப்போம் இதனால என்ன ஆகும் போகுது அம்மா நம்ம அம்மா தானே நம்ம வந்து இந்த மாப்பிள வேண்டாமான்னு சொன்னால் வேற பார்க்க போறா இதனால என்ன நீ கல்யாணமே வேண்டான்னு தான் அம்மாவுக்கு கோவம் வரும் இந்த மப்பிளை பிடிக்கல அது ஓகே இது ஓகேன்னு சொன்னால் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா நீ ஒன்றும் அம்மையை ரொம்ப இது பண்ணாத சரிடி சரிடி எதுனாலும் பார்ப்போம் ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்தப்போ விடு